சட்டத்தில் சட்டமான உடன் தரப்பட்டேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பின்னணி பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் எழுதிய ஒரு கட்டுரையின் முக்கிய அம்சங்களை இங்கே வாசிக்கிறோம். என் சிறுவயதில் பார்த்த படம் ராஜகுமாரி. அதில் நடித்த எம்ஜிஆரின் ரசிகனாகிவிட்டேன் நான். அந்த நாளிலிருந்தே அது முதல் அவர் நடித்த பல படங்களை பார்த்தேன், ரசித்தேன். ஒவ்வொரு படத்திலும் அவர் விளக்கும் சிறந்த கருத்துக்கள் ஏராளம். அவைகளை அவர் மக்களுக்கு புரிய வைக்கும் முறை அற்புதம். தாய் அன்பின் சிறப்பினை அவர் போற்றி பாடாத படமே இல்லை. சலிப்பை ஊட்டாத வகையில் வினோதமான நிகழ்ச்சிகளை உருவாக்கி அவைகளின் மூலம் நன்மை தரும் பல கொள்கைகளின் உயிரோவியங்களை படைப்பதில் எம்ஜிஆர் வல்லவரிலும் வல்லவர். சின்னவர் என்று செல்லமாய் அழைக்கப்படும் அவர் உண்மையில் மிகப்பெரியவர். எல்லோருடனும் எவ்வுயர் நிலையில் இருக்கும் போதிலும் பணிவுடனும் அன்புடனும் பழகும் அரிய குணத்தால் அவர் அடையும் பெருமை பெருமையினும் பெரியதாகும். காதல் வாகனம், மன்னாதி மன்னன், திருடாதே மற்றும் பாசம் என்ற நான்கு படங்களில் நான்கு பாடல் மட்டுமே நான் பாடியிருந்தாலும் அத்தனையும் முத்துக்கள். ரசிகர்கள் இன்றும் விரும்பி கேட்கிற பாடல்கள். தன்னிகரற்ற மனிதரான மக்கள் திலகத்திற்காக சில பாடல்கள் ஆயினும் பாடும் பொன்னான வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருப்பதை எண்ணி எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பலரச நடிப்பிலும் வாழ்வீச்சிலும் சண்டை காட்சிகளிலும் வசனங்கள் பேசுவதிலும் தனித்தன்மையுள்ள சீர்பாணியை உருவாக்கி கொண்ட திறமை வாய்ந்த எம்ஜிஆர் மேடை பேச்சிலும் இணை இல்லாதவர். பொதுவாய் மேடையில் பேசும்போது மாபெரும் பேச்சாளர்களும் கரகோஷம் பெறுவதற்கென்றே பேச வேண்டிய விஷயத்தை விட்டு விலகி எங்கோ சென்று எதையோ சொல்லி எப்படியோ மறந்த வழியை பிடித்து தம் பேச்சை எதிர்பாராத இடத்தில் நிறுத்தி முடித்து விடுவர். எஸ்ஐஇடி கலையரங்கில் என்று நினைக்கிறேன் எம்ஜிஆர் வழங்கிய கச்சிதமான பேச்சை கேட்டு நான் பெரும் வியப்பு அடைந்தேன். எதை பேசினாலும் விஷயத்தை பற்றி அதனை சுற்றியே பேசி முடிக்கக்கூடிய திறமைசாலி திரு எம்ஜிஆர். அனாவசியமான அம்சங்களை தொடுவதும் இல்லை, அவசியமான அம்சங்களை விடுவதும் இல்லை. நற்பயனற்ற எந்த எண்ணத்திற்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் அவர் இடம் தருவதில்லை. வாகினி ஸ்டுடியோவில் அவர் நடித்து கொண்டிருந்த படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. இடையில் வெளியே நாற்காலியில் அமர்ந்திருந்த அவர் என்னை அழைத்து தன் அருகே அமர வைத்து கொண்டு வெகு நேரம் பேசினார். அன்றுதான் நான் அவருடன் நீண்ட நேரம் பேசிய நன்னாள். பல விஷயங்களை கலைநுட்ப சிறப்புடன் விளக்கி பேசினார். அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அன்று நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் எதை விளக்குவதிலும் அவர் எப்படிப்பட்ட மேதை என்று. அதனால் தான் அவர் வெற்றி இயக்குனரும் ஆக முடிந்தது. கலையிலும் அரசியலிலும் சரித்திரத்தை படைத்தவர் எம்ஜிஆர். உலகத்தில் மக்கள் திலகமாய் ஆயிரம் ஆயிரம் சாதனையில் புரிந்த நம் எம்ஜிஆருக்கு நிகர் யார்? தமிழ்நாட்டிற்கு அவர் புரிந்து வருகின்ற பல வகை தொண்டு ஓமையற்றது. தமிழ்நாடு எம்ஜிஆரின் பெருந்திறத்தால் ஓங்கி வளர்ந்து பல நன்மைகளை பெற்று வருகின்றது. பல வெற்றி படங்களில் நடித்தும் சிலவற்றை இயக்கியும் புகழ் ஏணியின் உச்சியில் திகழ்கின்றார். உலக புகழ்பெற்ற உத்தமர்களில் உத்தமராய் எம்ஜிஆரை மதித்து மக்கள் புகழ்கிறார்கள். கட்டான உடலும் கருணை நிறைந்த உள்ளமும் கொண்டு முன்னேற்ற பாதையில் பற்றுடன் விரைகிறார். தருமம் தலைகாக்கும் என்ற பழமொழியை மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் நிரூபித்து காட்டுகிறார். உழைப்பாலும் உயர்ந்து ஒளிவிளக்காய் பலருக்கும் வழிகாட்டி வருகிறார். அன்பின் உருவமாய் பண்பின் சிகரமாய் இன்புற்று இன்பமளித்து மக்கள் மனதில் குடிகொண்டு ஆட்சி நடத்துகிறார். இவ்வாறு மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி பி பி ஸ்ரீனிவாஸ் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார்.